என் அன்பு பிள்ளையே, வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும் குழந்தையே. உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகின்றது என்றால் உன் சாகிப்பா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகின்றார் என்று நம்பிக்கைக்குள். நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும். உனக்கான நல்லதை பார்க்க மறந்து விடுவார். அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன் குழந்தையே. உன்னை படைத்தவன் நான் என்று நீ உணரும் போது உனக்கானதையும் சேர்த்துத்தானே படைத்திருப்பேன். எல்லாம் தக்க நேரத்தில் வந்தமையும் அவற்றுடன் என் சீரான ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும். சுபிக்ஷமாய் சந்தோஷமான நிம்மதியான வாழ்வை நீ வாழ்வாய். கலங்காதே. விரக்தி, அகங்காரம், துக்கம், கோபம், குழப்பம், மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிக இடம் கொடுக்காதே. புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வரும் போகும். அவை யாவும் உன் உள்ளத்தில் தங்கிவிடாதபடி பார்த்துக்கொள். முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிக கடினம். உனது எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில் தவறில்லை. ஆனால் நீ அதையே சிந்தித்துக் கொண்டு தற்போதுள்ள சூழ்நிலையில் கவனமாக செயல்படாமல் நிலைமையை சிக்கலாக்கிக் கொள்கின்றாய். வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது குழந்தையே. கலங்காது, எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். கைகூட வேண்டிய செயல்கள் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு வேண்டிய நல்லது நிச்சயமாக கிடைக்கும், நடக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன். சந்தோஷமாக நீ வாழ்வாய். காயம் பெரிதானாலும் மாயமாய் மறைய செய்வேன். காரண காரியங்களை கடந்து வா, நான் இருக்கின்றேன். உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அவமானப்பட்டு கொண்டு இருக்கின்றேன். ஏன் இப்படி கண்டும் காணாது இருக்கின்றாய் சாயப்பா என நீ கேட்பது சரிதான் தங்கமே. ஆனால் இந்த அவமானத்தை உனக்கு கொடுத்ததற்கான காரணம் ஒரு சில மனிதர்களை உனக்கு அடையாளம் காட்டவே என்பதை புரிந்துகொள். உன்னை நான் சரியாக வழிபடவில்லை. அதான் நீ என்னை துன்பத்தில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கின்றாய் என விழி நீர் சிந்தாதே. எத்தனையோ பேர் போற்றுதலுக்கு இருந்தாலும் அன்பாக திட்டும் உன் போன்ற பிள்ளைகளின் புலம்பல்களை நான் ஒரு நாளும் கேட்காமல் இருந்ததில்லை. வளர்ந்த பிள்ளை மார்பில் உதைக்கின்றது. உன் வசைகளையும் தாயன்புடன் ஏற்கின்றேன். ஆறத்தழுவ உன்னை நெருங்கி வரும் நாள் வெகு தூரமில்லை குழந்தையே. மகிழ்வோடு என் வரவை எதிர்நோக்கி இரு. எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய். உன் கடமையை செய். நேர்மையாக இரு. சுயநலம் இல்லாமல் அன்பு செய். நற்கதி அடைவார். உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தருணம் இது. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். உன் வேண்டுதல்கள் நிறைவேறும். இந்த சாகி உன் அருகில் தான் இருக்கின்றேன். கலங்காதே. நீ நன்றாக இருப்பாய். நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய். என் ஆசிகள் என்று உனக்குண்டு தங்கமே. நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியுடன் இருப்பாய். நான் இருக்க வைப்பேன். என் அன்பும் அருளும் ஆசியும் இன்றும் என்றும் எப்போதும் உனக்குண்டு தங்கமே. உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் நீ வந்துள்ளாய். என்னை நம்பி வந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? கைவிட மாட்டேன் குழந்தையே. நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன் உழைப்புக்கு பலனில்லை என்று யார் சொன்னது? அதற்கு சரியான ஊதியத்தை காலம் உனக்கு வழங்கியே தீரும். கலங்காதே. பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது. இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் உன் வாழ்க்கையில். வெற்றிகள் வந்து குவியப் போகின்றது. இது உன் சாகப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. நடக்காமல் போய்விடுமோ என்று நீ கலங்கிய காரியம் கைகூடும் நேரம் இது. மகிழ்ச்சியாக நீ இருக்கப் போகின்றாய். வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வதென்பது கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றாய் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும். நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும். உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்து விட்ட பின் உன் கரங்களை நான் இறுக்கி பிடித்த பின்
உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? நான் இருக்கின்றேன் குழந்தையே, நம்பிக்கையின் மறு உருவம் நான். என்னை நம்பி வந்தோரை கைவிட்டதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது, அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது. கலங்காதே, நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதுதான் வேண்டும் என்று அடம் பிடிப்பது ஆடம்பர வாழ்க்கை, இதுவே போதும் என்று மனம் நினைப்பது ஆனந்த வாழ்க்கை. நீ எந்த வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என்று நீயே முடிவு செய்து கொள் குழந்தையே. நீ யாருக்கு அதிகம் உதவினாயோ அவர்களிடம் சற்று கவனமாகவே இரு. அவர்கள்தான் முதலில் உனக்கு எதிரியாவார்கள். செய்யும் செயலில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் நான் இப்படித்தான் என்று கர்வம் கொள்வது தவறேதும் இல்லை குழந்தையே. அதிகம் கோபம் கொள்பவர்களை நம்பி எதில் வேண்டுமானாலும் இறங்கலாம், ஏனெனில் அவர்களிடம் ஒரு துளி துரோகமும் இருக்காது என்பதனால். என்னிடம் நீ வைக்கும் பிரார்த்தனைகளுக்காக உணவு உண்ணாமல் விரதம் என்னும் பெயரில் உன்னையே நீ வருத்திக் கொள்வது எனக்கு மன வருத்தத்தை கொடுக்கின்றது குழந்தையே. ஏன் நீ உன்னையே வருத்திக் கொள்கின்றாய்? என்னை வணங்குபவர்கள் முழு மனதுடன் என்னை ஒரு நிமிடம் நினைத்தாலே போதுமே, உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பேனே. எதற்காக இந்த விரதம்? நீ உணவு உண்ணாமல் இருப்பது எனக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கின்றது குழந்தையே. முதலில் போய் சாப்பிடு, அப்பொழுது தான் என் மனம் சாந்தியடையும். உன்னுடைய நெஞ்சு வஞ்சகம் இல்லாதவரை உன்னை யார் வஞ்சித்தாலும் திருப்பி அடிக்கும் காற்று உனக்கு சாதகமாகவே அடிக்கும். எண்ணம் தான் வாழ்க்கை. நமது வலிமையான எண்ணமே நமது வாழ்க்கையை உருவாக்கும் என்று நம்பிக்கையுடன், எது நடக்கும் என்று நம்புகின்றீர்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும். அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம், வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டும் என உதாரணம் காட்டுவார்கள். உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு குழந்தையே. உடன் இருப்பதால் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது. எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு இதயமும் தான் உண்மையான உறவுகள். சோகம் தனிமையில் கூட வரும், ஆனால் உண்மையான சந்தோஷம் அன்பானவர்கள் இருக்கும்போது மட்டுமே வரும். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். கடமையை நிறைவேற்றுங்கள், லட்சியம் சாதியுங்கள், சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள், போராட்டம் வென்று காட்டுங்கள், பயணம் நடத்தி முடியுங்கள். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் தங்கமே? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு தான் நான் இருக்கின்றேனே, அது போதாதா? தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். என் தங்கமே, என் முழு ஆசியுடன் நீ சகல செல்வங்களையும் பெற்று வாழ்வாய். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கின்றேன். இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும், சந்தோஷமாக இரு. உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனிதர்களின் குணம். எல்லாம் உனக்கு தாமதமாக நடக்கின்றதே என்று நினைத்து கலங்காதே. தாமதமாக கொடுத்தாலும் நான் உனக்கு தரமானதாக கொடுப்பேன். அது உன் வாழ்க்கை தேவை என்றாலும், உன் வாழ்க்கை துணை என்றாலும், யாம் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டும் என்பதினால் சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தையும் பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வரும். உண்மையான அன்பிற்கு துரோகம் செய்து நீ உலகத்தையே விலை கொடுத்து வாங்கினாலும் நிம்மதி என்பது கிடைக்காது குழந்தையே. உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்து தான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது. நம்மிடம் சொல்வதற்கு நிறைய பதில்கள் இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதே சிறந்த பக்குவமாகும். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது குழந்தையே. நல்ல நண்பனை அடைய விரும்பினால் நீயும் நல்லவனாக இருக்க வேண்டும். ஏங்கிய மனதை விட தாங்கிய மனதிற்கே பலம் அதிகம். ஏங்கிய மனம் விட்டு சென்றாலும் தாங்கிய மனம் எப்போதும் அன்பையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டே இருக்கும். மெதுவாக பேசு, அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு, அது உன் நடத்தையை பாதுகாக்கும். எந்த விமானமும் ஓடுபாதை முடிந்தவுடன் நின்று விடுவதில்லை, அங்குதான் அது பறக்கவே ஆரம்பிக்கின்றது. முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடத்தில்தான் ஒரு புதிய செயல் ஆரம்பமாகின்றது. கலங்கிய கண்களை நேசி, ஆனால் நேசித்த கண்களை ஒருபோதும் கலங்க வைக்காதே. இன்று இருப்பது போல்
மனிதர்கள் நாளை இருப்பதில்லை. ஒன்று பணத்தார், இன்னொன்று குணத்தார். உன் மனதை காயப்படுத்துவது உன் சிந்தனைகள் மட்டுமே. என்னை மட்டுமே நம்பு, நல்லதே நடக்கும். வசதியை காட்டி பூசாரியை விலைக்கு வாங்கலாம், ஆனால் கடவுளை விலைக்கு வாங்க முடியாத குழந்தையே. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடும், சிலவற்றை மறந்துவிடும். நான் உனக்கு துணையிருக்கின்றேன். உண்மையான உறவுகளுக்கு விட்டுக் கொடு, ஏனெனில் அது பாசம். உறவெனும் பெயரில் உன்னை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டுவிடு, ஏனெனில் அது வேஷம். தேவைக்காக தேடாமல் தேவையே நீதான் என்று தேடு, நான் உனக்கு துணையிருப்பேன். பதற்றத்துடன் தேடும்போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே. நிதானமாக செயல்படு, அனைத்தும் சுபமே. குறையில்லாத வாழ்க்கையை தேடாதே, அது இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை. கலங்காதே தங்கமே, உன் கடமையை மட்டும் நீ செய், உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்தடையும். இப்போது மன அமைதியோடு இரு. நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை. உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள். நம்பிக்கையோடு இரு. உன் மனதில் ஓடும் எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன். நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியா இந்த சாகி இருக்கின்றேன். நீ என்னை மனதார நினைத்தா நான் ஓடோடி வருவேன். உனக்கு தேவையானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். என் வாக்கு பொய்யானது இல்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே. உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்து விடு. மகிழ்ச்சியை மட்டும் நீ கொண்டு செல். என் குழந்தை கோழையல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது. யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாகியப்பா நான் துணையிருப்பேன் குழந்தையே. என் தங்கமே, துணிந்து விட்டா துயரம் பழகிடும், தோற்றுவிட்டா கண்ணீர் பழகிடும், பிரிந்து விட்டா நிதர்சனம் பழகிவிடும், காதலித்தால் கலவும் பழகிடும். வாழ்ந்து பார், வாழ்க்கை பழகிடும். கவலைகள் வந்து கொண்டுத்தான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் இருக்கின்றது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. வாழ்க்கை ஒரு பயணம் குழந்தையே. நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு. இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல், துன்பம் வந்தால் கடந்து செல். வாழ்க்கையின் உண்மை இதுதான். ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது, அது கிடைக்கின்ற போதும் அந்த ஆசையே நமக்கு இருக்காது. எண்ணமே எக்காலத்திலும் வாழ்க்கையின் சிற்பியாகின்றது. என்னிட இனிதே பயக்கும். வெப்பம் நிறைந்த காலத்தில் குளிர்ச்சியை அனுபவிக்க விஞ்ஞானம் உதவுகின்றது. குழப்பங்களுக்கு மத்தியில் அமைதியை அனுபவிக்க மௌனம் நமக்கு கண்டிப்பாக உதவும். நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது. நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு. நான் உன்னோடு இருக்கின்றேன். பயப்படாதிரு. பலம் கொண்ட திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே. சாய்ராம் 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 என்று ஜபித்து கொண்டே உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் வேதனைகளையும் சொல்லி என்னை அழை. ஏதோ ஒரு வடிவில் வந்து உனக்கு சகல போகங்களையும் தந்தருள்வேன். நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றாயே சாயப்பா. பார், நன்றாக பார்த்து கொண்டே இரு. எப்போது தான் நீ எனக்கு நல்ல வழி காண்பிக்கின்றாய் என்று பார்க்கின்றேன் என்று நீ மனதில் புலம்புவது எனக்கு புரிகின்றது தங்கமே. கலங்காதே. வேதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கமல்ல. கொஞ்சம் பொறுமையாக இரு. முடிவில்லா மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது. கலங்காதே தங்கமே. உன் திருப்பாதத்தில் விழுந்து விட்டேன். இனி வாழ்வதும் வீழ்வதும் உன் சித்தம் இறைவா என்று என்னிடம் சரணடைந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றா. நீ நிம்மதியுடன் மன நிறைவான வாழ்க்கையை பெறப்போகின்றா. சோதனையின்றி நான் உனக்கு எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. ஏனென்றால் நானே உன் தந்தையாகவும் குருவாகவும் இருக்கின்றேன். என் சோதனைகள் யாவும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்துகொள். அஞ்சாதே தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும்
உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.